ஹாய், இன்னைக்கு வந்து எனக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. நீங்கள் வந்துட்டு நகைலாம் போட மாட்டீங்க, பட் நீங்கள் வந்துட்டு நிறைய டாட்டூஸ் குத்திப்பீங்க, ஹேர் கலரிங்லாம் பண்ணிப்பீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தானே. நீங்கள் வந்துட்டு நீங்கள் காசு வந்துட்டு ஜுவல்ஸ்க்கு செலவு பண்ணல, பட் இதுக்கெலாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தோணுச்சு, நகை அப்படின்றது நகையோ இல்லை வேறு மாதிரியான ஐட்டம்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இட் கம்ஸ் எதுவுமே ஒரு 10,000 முடிகிற வேலை கிடையாது, ஒரு 5,000 முடிகிற வேலை கிடையாது. எல்லாமே வந்துட்டு 20,000, 30,000. இப்போ இதை அதை மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பேக்கோட நிற்க மாட்டோம், ஒரு நகையோட நிற்க மாட்டோம், நம்ம வந்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு 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 தடவை போட்டதை இன்னொரு தடவை போடணும்னு நினைக்க மாட்டோம், அப்படியே ரிப்பீட் பண்ணுறதா இருந்தாலும் அதிக நாள் கழித்து ரிப்பீட் பண்ணணும்னு தான் நினைப்போம். ஸோ நான் இது வந்து தேவையில்லாத பேர்டன். ஒரு வேளை அம்மா வாங்குறாங்க, இல்லை அப்பா வாங்குறாங்க, இல்லை நீங்களே உங்களுக்காக வாங்கிக்கிறீங்க அப்படின்றதுனாலும் இது வந்து ஒரு தேவையில்லாத பேர்டனாக எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதனால தான் நான் வந்து நகை போட மாட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் யாருமே நகை போடாதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி அழகுக்குள்ளேயே உங்களை நீங்கள் ஒழிச்சிக்காதீங்க, தெர் இஸ் பிகர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்ல வரேன்.